நகரில் சாலைகளை விரிவுபடுத்தி போக்குவரத்தை சரி செய்வோம். கே என் நேரு பேட்டி. திருச்சி மேற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பத்மநாபனை எதிர்த்து போட்டியிட்டு 80,927 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளரும் முதன்மை செயலாளருமான கே என் நேரு தேர்தல் அலுவலர் விஸ்வநாதனிடம் வெற்றி சான்றிதழ் பெற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அளித்த முதல் பேட்டியில், எல்லா புகழும் எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்குத்தான். திமுக வேட்பாளர்கள் நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளனர். பணத்தை மட்டுமே நம்பி அதிமுக அமைச்சர்கள் தேர்தலை சந்தித்தனர். அவர்களை மக்கள் புறக்கணித்து 10 ஆண்டுகால ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களை மக்கள் இன்று நிராகரித்துள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும் என்பதால் எங்களை தேர்ந்தெடுத்துள்ளனர் என கூறினார். ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் உயர்ந்த வாய்க்காலில் செய்து நேரடியாக மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர சாக்கடைகளை கழிப்பதை தடுத்து சாலைகளை விரிவுபடுத்தி போக்குவரத்தை சரி செய்வது, புதிய சுற்றுச்சாலையை உருவாக்குவது, ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற சுற்றுச்சாலை வேலையை முடுக்கிவிட்டாமல் முடிப்பது, அடுத்ததாக அந்த திருச்சிக்கு தேவையான குடிதண்ணீர் என்பது ஏற்கனவே இந்த கலைஞராட்சியில் வந்த தண்ணீரை முறைப்படி விநியோகம் செய்வதில் குளறுபடுகிறது, அதை சரி செய்வது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.